So, இப்போ நம்ம இருக்க செக்மென்ட் உனக்குள் ஒருவன். எஸ் இந்த வாரம் நம்ம உனக்குள்ள ஒரு செக்மெண்ட்ல யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை பத்தி சொல்லணும்னா லிஸ்ட் வந்து பெருசா போய்கிட்டே இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீ இஸ் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் கூட சொல்லலாம். ஸோ மிஸ்டர் தியாகராஜன் அண்ணா தான் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இப்போ அவரை பத்தின ஒரு சின்ன ஏவி வருது, ஏவி பார்த்துருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற சிலருக்கு தன்னோட வேலை என்னன்னே தெரியாது, இன்னும் சில பேருக்கு தான் என்ன செய்யறோனே தெரியாது. ஆனா முதுநிலை பட்டதாரியான இவர் தனது சொந்த உழைப்பால் கட்டுமானத்துறை, கல்வித்துறை, மேலும் சில துறைகளில் சாதித்து சமூக ஆர்வத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிறார். இன்றைய இளைய சமுதாயத்திற்கு ஊக்குவிக்கும் வகையில் பல சாதனை படைத்தவர் தான் தியாகராஜன் அவர்கள். அண்ணா வணக்கம், வெல்கம் டு ஷோனா. வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா 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 சந்தோஷமா இருக்கு. ஏவிலாம் பார்த்தா பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்கீங்களே. இல்லைங்க, நீங்கள் தான் பண்ணுறது. எப்போ இருந்த இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம், சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்க? சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் நிறைய கஷ்டப்பட்டிருந்தாலும் நம்ம வளர்ந்தா எதனா பண்ணோன்றது ஒரு ஆசை. ஓகே. ஸோ நம்ம வளர்ந்த பிறகு ஒரு சின்ன சின்ன விஷயம் எதனா பண்ண ஆரம்பிச்சு தான் இந்த சோஷியல் ஆக்டிவிட்டிஸ். நம்ம மட்டும் இல்லை, எல்லாருமே நிறைய பேர் பண்ணுறாங்க. நம்ம இது போடுறதுனால சில விஷயம் தெரியுது. நீங்களும் இந்த மாதிரி பண்ணி இந்த விஷயத்தை நீங்கள் போடுங்க. ஈவன் இந்த சோஷியல் பெருசாக நம்ம செலவு பண்ண அவசியம் இல்லைங்க. இப்போ நம்ம ஹோட்டல் போகிறோம், ஸோ கட்டாயமாக 50% பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் எல்லாருமே வேஸ்ட் பண்ணுறோம். அது ஜஸ்ட் பார்சல் வாங்கி நம்ம வரும்போது யாருக்குன்னா நம்ம கொடுக்கலாம். ஈவன் நம்ம க்ளோத் கிழிஞ்சு போயிடுச்சுன்னா அதை அப்படியே நம்ம தூக்கி போட்டுருவோம். ஸோ அதை வந்து தூக்கி போடாமல் அதை யூஸ் பண்ணுறது இல்லாத கூட எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம பார்த்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல காரியம் செய்யறதோ நீங்க போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்கிறதுனால உங்க ஏரியால இருக்கவங்க பார்த்து யாரோ ஒருத்தவங்க நம்ம ஏரியால வந்து பண்றாங்க, இது ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு இருக்கலாம். இல்ல அவங்களுக்கு யாருன்னா ஆர்வம் இருந்து என்னால பண்ண முடியாது, நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க பண்ண முடியும் கேட்கலாம். ஸோ எந்த ஒரு நல்ல காரியமும் நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதனால நாலு பேருக்கு நன்மை அடையும். ஸோ வந்து கருணையில தான் நீங்க கடவுளையும் பார்க்க முடியும். இன்ஸ்பிரேஷன் யாராவது இருக்காங்களா? கண்டிப்பாங்க, எல்லாருக்குமே மதர் தெரேசா தாங்க. சூப்பர். கருணைனாவே அன்னை தெரேசா தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இப்போ சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் தாண்டி பிஸ்னஸ்லையும் வந்து பயங்கர சக்சஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன நான் சொல்ல விரும்புவீங்க? இல்லை, பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு வேலையுமே நம்ம ரசித்து செய்ய ஆரம்பிக்கணுங்க. நம்ம வந்து அந்த ரசித்து நம்ம செஞ்சிகிட்டே இருக்கும்போது அதோட கிரெடிட்டை நம்மளுக்கு தெரியாமே இன்டெரக்டாக ஆட் ஆகிட்டே இருக்கும். இது ஏன் நம்ம பண்ணோம், இது நம்ம வேலையில் ஸ்கிப் பண்ணோம்னா நம்ம கடைசி வரையுமே நம்ம ஒர்க்கராக தாங்க இருப்போம். ஒரு ஓனருக்கு வந்து எல்லா வித இதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ, சரி இது அவங்க வரல இது நான் எடுத்து செய்கிறேன் இது பண்ணுறேன்னு நம்ம செய்யணும். ரெண்டாவது, ஒருத்தருக்கு நம்ம வேலை செஞ்சு கொடுக்குறோன்றது இல்லாமல் என்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா நான் அந்த வேலையை எப்படி நீட்டாக பண்ணுவேன்றதை பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு தெரியாமையே உங்கள் வளர்ச்சியை முன்னேற்றம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்ல டெபாசிட் ஆகும். ஒரு நாள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்குதுங்க, அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஸோ அதை எல்லாருமே நல்லா பண்ணுங்க, எல்லாருமே முன்னேறுங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்களோ பண்ணி நல்லபடியாக பண்ணுங்க. ஆனால் நீங்கள் சொல்லியாச்சும் எங்கள் அண்ணனுக்கு தெரியணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்காரு நான் காலையில் வந்ததுலேருந்து. ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஓகே. ஆனால் இப்போ இதை தாண்டி இப்போ இந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில மோட்டிவேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன நான் சொல்லுவேன்? இல்லை, இந்த லாக்டவுன் பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும் இல்லைங்க, இது வந்து வேர்ல்டு வைடாக இருக்கிறதுனால எல்லாருமே நம்மளை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸில் இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர போகிறோன்றது தான் விஷயம். உதாரணத்துக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரி வருது, ஒரு ஷிப் ஜேர்னி சொல்கிறேன். இப்போ ஒரு ஷிப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி இருந்தாலும் அந்த ஷிப் பாட்டு போயிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் இந்த லாக்டவுன் இருக்குதோ இல்லையோ நம்ம நம்மளை சுற்றி ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த ஷிப் எப்படி அதில் ஹோல் விழாத வரைக்கும் அது சேஃபோ, நம்ம மண்டையில் நம்ம தேவையில்லாத சில விஷயங்கள் ஏற்றிக்கிறது, ஓவர்லோட் பண்ணிக்கிறது, மற்றவங்க மேலே கோவப்படுறது, நம்ம வந்து அவங்கள பழி வாங்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சால் அந்த ஷிப் எப்படி அந்த ஜேர்னி போய் சேருதோ நம்மளும் அந்த வாழ்க்கை. ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவலே போக மாட்டேதுங்க. ஸ்ட்ரெஸ்ன்றது நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கம், நம்மளை வந்து நிறைய விஷயத்தில் முன்னேற்றக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான். அப்போ தான் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம அடுத்து என்ன பண்ணணும். ஏன் ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் வரும்போது தான் நம்மளோட என்ன பண்ணலான்றத ஒரு கன்க்ளூஷன் வந்து, இல்லை நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பான்றது கண்டிப்பாக. ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா நம்ம ஜெயிக்கவே முடியாதுங்க. ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸோட வாழ பழகிக்கணும். ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸோட வாழ பழகிக்கணும். ஆனால் வந்து எப்படியா கிளியர் பண்ணி நம்ம கரெக்டான கன்க்ளூஷன். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக, ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா நம்ம டெவலப். நன்றிண்ணா, நன்றிண்ணா. சூப்பராக உங்கள் வேர்ட்ஸ் அந்த காலை வேலையிலேயே வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷன்லாம் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. நீங்கள் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. நன்றி.